நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நாள்தோறும் தகவல்களை வெளியிட்டு வருகிறது. 49,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு பின் 14,100-க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் 49,391 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் 14,183 பேர் குணமடைந்துள்ளதாகவும் 1,694 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் கூறியுள்ளது. நேற்று மட்டும் புதிதாக 3,900 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 15,525 பேரும் குஜராத்தில் 6,242 பேரும் தலைநகர் தில்லியில் 5,104 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,717 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் தொடக்கத்திலிருந்தே யாருக்கும் இந்த தொற்று உறுதி செய்யப்படாததால் அந்த மாநிலம் முழுவதுமே பச்சை மண்டலமாக நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று புதிதாக 771 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,829 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 324 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,328 உயர்ந்துள்ளது. அரியலூரில் 188 பேருக்கும் கடலூரில் 95 பேருக்கும் புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இதுவரை 1,516 பேர் குணமடைந்துள்ளனர். 35 பேர் உயிரிழந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.